ஒத்தினியேல். கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷதாயிமின் மேல் பலங்கொண்டது. தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணமடைந்தான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கோபம் நீதியானது. அவர் தம்முடைய கோபத்தினால் இஸ்ரவேல் புத்திரருக்கு தண்டனை கொடுக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போடுகிறார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவிக்கிறார்கள். கூசான் ரிஷதாயிம் என்பவன் மெசொப்பொத்தேமியாவின் ராஜா. எபிரேய மொழியில் இந்த வார்த்தையில் 17 எழுத்துக்கள் உள்ளன. வேதாகமத்தில் 2வது நீளமான வார்த்தை இதுவாகும். ஆபிரகாம் 505 வருஷங்களுக்கு முன்பாக மெசொப்பொத்தேமியாவை விட்டு புறப்பட்டு போனார். இப்போது ஆபிரகாமின் சந்ததியார் மெசொப்பொத்தேமியா ராஜாவிடம் 8 வருஷம் சேவிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு எதிராக செய்த பாவத்தின் நிமித்தம் 7 அந்நிய ஜாதிகளிடம் அடிமைகளாக இருக்கிறார்கள். இது அடிமைத்தனத்தின் ஆரம்பம். கர்த்தர் இதுவரையிலும் தம்முடைய கிருபையினால் இஸ்ரவேல் ஜனத்தாரை பாதுகாத்து வந்தார். சத்துருக்களால் அவர்களை தொட முடியவில்லை. கர்த்தருடைய ஜனத்தை தொடுகிறவர்கள் அவருடைய கண்மணியையே தொடுகிறார்கள். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ இப்போது இஸ்ரவேலின் மேல் கோபமாய் இருக்கிறார். கர்த்தருடைய கோபத்திற்கு இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்களே காரணம். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிறார்கள். இதனால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொள்கிறார். கர்த்தர் இதுவரையிலும் அவர்களுக்கு கொடுத்து வந்த தம்முடைய பாதுகாப்பை இப்போது விலக்கிக் கொள்கிறார். அவர்கள் அந்நிய தேசத்தாரின் கைகளில் விற்று போடுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைக்கவில்லை. கர்த்தர் சந்தையிலே ஒரு பொருளை விற்பது போல இஸ்ரவேல் ஜனங்களை அந்நிய தேசத்தாரிடத்தில் விற்று போடுகிறார். அந்நிய தேசத்தார் இஸ்ரவேல் புத்திரர் மீது யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த யுத்தத்தில் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக அந்நியருக்கு ஜெயமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தோல்வியும் உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனத்தார் மீது சீரியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிம் முதலாவதாக யுத்தம் பண்ண வருகிறான். இவன் மெசொப்பொத்தேமியாவின் ராஜா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை இவனுடைய கையிலே விற்று போடுகிறார். சீரிய தேசம் டைக்ரீஸ் யூப்ரட்டிஸ் ஆகிய 2 பெரிய நதிகளுக்கு நடுவே இருக்கிறது. ஆகையினால் இந்த தேசம் மெசொப்பொத்தேமியா என்று அழைக்கப்படுகிறது. மெசொப்பொத்தேமியா என்னும் பெயருக்கு நதிகளின் மத்தியில் என்று பொருள். சீரியாவின் ராஜா தன்னுடைய தேசத்தின் எல்லைகளை விஸ்தாரம் பண்ண வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தமாக தனக்கு அருகாமையில் யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தார் மீது யுத்தம் பண்ணி அவர்களை ஒடுக்குகிறான். இதன் பின்பு யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற கானான் தேசத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்பது சீரியா ராஜாவின் திட்டம். இஸ்ரவேல் புத்திரரால் சீரியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிமுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண முடியவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் யுத்தத்திலே தோற்று போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கூஷான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவிக்கிறார்கள். சீரியாவின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறான். கர்த்தருடைய ஜனத்திற்கு மிகுந்த வேதனைகளும் உபத்திரவங்களும் உண்டாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய வேதனைகளுக்கு மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் சந்தோஷமாய் இருந்த காலத்தில் கர்த்தரை மறந்துவிட்டார்கள்.
அந்த காலங்களில் அவர்கள் பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் நோக்கி கூப்பிட்டார்கள். இப்போதோ அவர்களுக்கு உபத்திரவங்கள் வந்திருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு உபத்திரவங்களும் வேதனைகளும் வந்திருக்கிற காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு இறங்குகிறார், அவர்கள் மீது மனதுருக்கமாயிருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணுகிறார். ஒத்னியேல் காலேபின் குமாரத்தியை விவாகம் பண்ணினவர். இவர் இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில் நற்சாட்சி பெற்றிருக்கிறவர். இவர் யுத்த வீரர். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிப்பதற்கு ஒத்னியேலை எழுப்புகிறார். கர்த்தருடைய ஆவி ஒத்னியேல் மேல் வந்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகளோ அல்லது அவருடைய பிரபுக்களோ ஒத்னியேலை தங்களுக்கு நியாயாதிபதியாக நியமிக்கவில்லை. கர்த்தரே ஒத்னியேலை இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாயாதிபதியாக நியமித்திருக்கிறார். ஊழியம் கர்த்தருடையது. கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஊழிய அபிஷேகத்தை கொடுக்கிறார். கர்த்தரே ஒத்னியேலை இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு இரட்சகராக எழும்ப பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவராகவும் இருக்கிறார். அவர் பலத்தின் ஆவியானவராகவும் இருக்கிறார். தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் ஒத்னியேலை பலப்படுத்துகிறார், தகுதிப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஒத்னியேல் மீது வந்தபோது அவர் முதலாவதாக இஸ்ரவேல் ஜனத்தாரை நியாயம் விசாரிக்கிறார். அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் கடிந்து கொள்கிறார். அவர்கள் மத்தியிலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாகும் வண்ணமாக அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை உபதேசம் பண்ணுகிறார். அதன் பின்புதான் ஒத்னியேல் யுத்தம் பண்ண புறப்பட்டு போகிறார். இதுவே கர்த்தருக்கு சித்தமான வழி. முதலாவதாக நமக்குள்ளே இருக்கும் பாவங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நமக்கு வெளியே இருக்கும் சத்துருக்களை நம்மால் எளிதாய் மேற்கொள்ள முடியும். ஒத்னியேல் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே காணப்படுகிற பாவங்களை ஒழிக்கிறார். அவர்களுடைய விக்கிரக ஆராதனைகளை ஒழிக்கிறார். அதன் பின்பு இஸ்ரவேலுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்பட்டு போகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு நியாயாதிபதியாகவும் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். அதன் பின்பு அவர் நம்மை ரட்சிக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திரும்பவில்லை என்றால் நம்முடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. ரட்சிக்கப்படுவதற்கு வேறு குறுக்கு வழி எதுவும் இல்லை. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர். கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நம்மை ரட்சிப்பார். ஏசாயா 33:22. கர்த்தர் மெசபத்தோமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். ஆகையால் ஒத்னியேல் கை கூசான் ரிஷதாமியின் மேல் பலங்கொள்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் சீரியா ராஜாவின் நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஒத்னியேலோ இஸ்ரவேல் ஜனத்தாருடைய கழுத்தின் மேல் இருக்கிற அடிமைத்தனத்தின் நுகத்தை அகற்றி போடுகிறார். ஒத்னியேல் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவர் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் இரட்சகரை எழுப்புகிறார். அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார். ஆவியானவரால் அவர்கள் ஏவப்படுவார்கள். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆவியானவர் அவர்களை பலப்படுத்துவார். கர்த்தருடைய ஆவி வந்திருந்தவர்களை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றிய விவரம் வருமாறு, மோசே 70 மூப்பர், பிலேயாம், ஒத்னியேல், கிபியோன், எப்தா, சிம்சோன், சவுல், தாவீது, சவுலின் சேவகர்கள், எலிசா, அமாசாய், அகசியா, சகரியா, மேசியா. ஒத்னியேல் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவர் யுத்தம் பண்ண புறப்படுகிறார். இரண்டாம் முறையாக ஒத்னியேல் யுத்தம் பண்ண புறப்படுகிறார். இம்முறையும் வெற்றி பெறுகிறார். இஸ்ரவேல் தேசம் இப்போது அமைதியாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடு ஒப்புரவாகி இருக்கிறார்கள். கர்த்தரும் அவர்கள் மீது கொண்டிருந்த கோபத்தை விலக்கிவிட்டு இப்போது அவர்கள் மீது அன்பாய் இருக்கிறார். அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார். தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருக்கிறது. ஜனங்கள் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கும் போது கர்த்தரும் அவர்களோடு ஐக்கியமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தரும் தம்முடைய உடன்படிக்கையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இதனால் தேசம் அமைதலாய் இருக்கிறது. ஒத்னியேல் இஸ்ரவேல் ஜனத்தாரை நியாயம் விசாரிக்கிறார். அதன் பின்பு கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணமடைகிறார்.
தேசம் 40 வருஷம் அமைதலா இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணிய சம்பவங்களுக்கு இடையில் 2வது முறையாக தேசம் அமைதலாயிருக்கிறது.